பாண்ட் என்டர்டெய்னர்ஸ் மிஸ்டர் கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கலைத்தாயின் மூத்த மகன் என் அண்ணன் விஜய் மிர்ச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடி செல்லும். இவனுக்கு ஒரு 8 பர்சனாலிட்டி இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியோட பார்க்குற ஒரு சக்சஸ் ஸ்டோரி விஜய். தலைவன் போடியம் கேட்குறாப்புல அவர் முஷ்டி விஜய் போடியம் வாங்கிப்பார். வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் பிரேம்குமார் சார் உங்களுக்கும் நன்றி. மேனேஜர் வெங்கட் சார், ஜலேந்தர் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த அடியே டீமுக்கு தான் போய் சேரும். அடியே அப்படின்னா என்ன, ஏதோ மரியாதை குறைவாக பேசுகிறான் அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. முக்கியமாக மகளிர் சங்கத்தை சேர்ந்தவர்களே, நீங்கள் வந்து தியேட்டர் முன்னாடி நின்று என்ன பெண்களை பார்த்தா உங்களுக்கு நான் இழிவாக தெரியுதா, என்ன ஜிவி பிரகாஷ் வந்து அடியேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் போராட்டம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடியே அப்படின்னாக்க அந்த அடியே இல்லை, அடி எப்படி அடி ஏட்ட. இந்த ஏ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஏ போட்டிருக்காரு அப்படின்னு. இந்த ஏ இல்லப்பா, இந்த ஏ கோப்ப மாவன அடியே அடி ஏ, அதாவது கோபமாக சொல்லுவோம்ல அந்த அடியே இல்லை. நம்ம வந்து ஒய்ஃபை நம்ம டார்லிங்கை சொல்லுவோம்ல அடியே அப்படின்னு, அந்த அடியே இது. அதே மாதிரி அந்த அடி ஏல இந்த ஏவும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, ஐஸ் சாப்பிட்றது இல்லையா. நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஐஸ் சாப்பிட்றது எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொன்னார், இல்லை நான் வந்து முதல் நாளே வந்து ப்ரொடக்ஷன் டீமில் சொல்லிட்டேன், ஏன்னா ஒன் மோர் போச்சுனாக்கா ஐஸ் வாங்க முடியாது, அதனால் ஒரு நிறையா ஒரு 10-15 ஐஸ் வாங்கி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருந்தாருங்களாம். அங்கே டேக்கில் வந்து ஒரே டேக்கில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓகே பண்ணிட்டாங்க ஐஸ் சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் மறுநாள் வந்து ஹீரோக்கிட்ட கேட்டேன், சார் அது எப்படி சார் ஒரே டேக்கில் எப்படி சார் ஓகே பண்ணீங்க அப்படின்னு. அப்போ வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டிங்களா, நான் பரவாயில்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னா, முதல் நாள் நைட்டு அவர் வந்து ரிஹர்சல் பண்ணியிருக்காரு. ஐயோ அந்த ரிஹர்சல் இல்லைப்பா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரே ஒரு பெப்சி கோலா வாங்கி கண்ணாடி முன்னாடி நின்று அடியே அப்படின்னு அவரே ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பல வித்தியாசங்கள்லாம் பண்ணுவார், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஜிவி சார், உண்மையிலேயே இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒன் மோர் டேக்கெலாம் போய் பணம் செலவாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் மெனக்கெட்டு முதல் நாள் ஒரு பெப்சி கோலா வாங்கி கண்ணாடி முன்னாடி நின்று அப்படின்னு பண்ணி நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரே டேக்கில் ஓகே பண்ணீங்க பார்த்தீங்களா, இதுதான் தட்டு. முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்ப்பா, ஏதோ ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன்னு நினைக்க வேணாம், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் நடித்த கதாபாத்திரம் என்னை தவிர கண்டிப்பாக வேறு யாரும் நடிக்கவே முடியாது இல்லையா, அதுக்கு என் மனமார்ந்த நன்றி இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா என்னை தவிர இந்த படத்தில் வேறு யாருமே நடிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு கதாபாத்திரம் நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். டீமை வாழ்த்துறதுக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்த மாநாடு படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு சார், தட்டு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு. மிஸ்கின் சார், எப்படி மிஸ்கின் சார் போகும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போனாங்க, வந்தவொன்னே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பத்திரிகை நண்பர்கள்லாம் அதை வீடியோவாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் வைரல் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஏய் நீ என்னடாப்பா ஒரே பரபரப்பாக இருக்கிற, புரிக்கித்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்கடா அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போனார். ஏன்னா கொட்டு வாங்கினாக்கா மோதிர கையால் கொட்டு வாங்கணும் இல்லையா. ஸோ மிஸ்கின் சார், நானும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், பொறுக்கி போய சார் அவன் பொறுக்கி போய அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகி போச்சு, இப்போ படத்துலேயும் கூட வந்துச்சு. விசால் சார் உங்கள்கிட்ட நான் ஒரு தயவு செஞ்சு நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், விசால் சாரும் நம்ம மிஸ்கின் சாரும் இதோடு இந்த பகையை விட்டுட்டு ரெண்டு பேரும் இணைஞ்சிருங்க, இணைஞ்சு நிறையா வெற்றி படங்கள் கொடுங்க, தட்டு
ஏன்னா சினிமா என்பது ஜாதி மதங்கள் எல்லாத்தையும் தாண்டி பகையெல்லாம் தாண்டி மக்களை வந்து மகிழ்விக்கிறதுக்கு தான். ஏன்னாக்கா விசால் சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ, ஒரு கலைஞர், அதே மாதிரி இயக்குனர் மிஸ்கின் சார், நீங்களும் வந்து எதாக இருந்தாலும் மனசில் உள்ளதாக பட்டு பட்டுன்னு பேசுகிறாளே, அன்றைக்கி ஏதோ கோபத்தில் தன்னோட தம்பியை திட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க. இருந்தாலும் விசால் சார், நான் மிஸ்கின் சார் சார்பாக உங்கள்கிட்ட நான் வந்து பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், பழைய பகையை விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் இந்த வருஷ கடைசிலையோ இல்லை அடுத்த வருஷத்துலேயோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், இந்த ரசிகர்கள் எல்லாரும் பார்க்கணும், சரிங்களா? இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடுப்பு வருது, அடியே அடியே படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க.